சனாதனம்னாலே என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. திருக்குறளை பத்தி தெரியும் அங்க உள்ள ஒவ்வொரு இந்துக்கும், சனாதனத்தை பத்தி யாருக்கு இங்க தெரியும்? அதை பத்தி எல்லாம் பேசி பெரிய புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. காரணம், காவிரி பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை, அரசு ஊழியர்கள் பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனை, விலைவாசி உயர்வு, இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர் மகனை விட்டு சனாதனத்தை பத்தி பேச சொல்லியிருக்கார். சனாதன ஒழிப்பான், சனாதனம் ஒண்ணு இருக்கானே நம்மளுக்கு தெரியல, அதை போய் ஒழிக்க போறாங்க. நம்ம டெங்கு ஒழிக்கிறாரா? ஒழிக்கப்பட வேண்டியது திமுக தான், தமிழ்நாட்டு மக்களிலிருந்து. ஏன்னா தொடர்ந்து நம்ம ஏமாற்றி வருகிறார்கள். மக்களும் தலைவர் இருந்தவரை அவர்களை ஆட்சி பொறுப்பிலே விடவில்லை, அம்மா அவர்கள் இருந்தவரை அவர்களை இறக்கி இறக்கி ஏற்றினார்கள். இன்றைக்கு பழனிசாமி செய்த புண்ணியத்திலே ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டார்கள். கூட்டணி பலத்தை நம்பி ஆட்சி பொறுப்பிலே வந்திருக்கிறார்கள். மக்களின் அறியாமையை, மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பிற்கே வந்துவிட்டார்கள் இன்றைக்கு. அதனால்தான் மக்களை தேர்தல் நேரத்தில் விடியலாட்சி தருவோம், வாக்குறுதி தருவோம்னு சொல்லி ஏமாத்திட்டு இன்றைக்கு பிஜேபிக்கு பயந்துகிட்டு அவங்க கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இந்த சனாதனம் இந்த மாதிரி கதை விடுறதெல்லாம் யாருங்க? இப்ப சனாதனத்தை பத்தி கேட்டா, இப்ப தஞ்சாவூர்ல வந்து இங்க என்ன விவசாயிகளுக்கு தண்ணி வேணும்னு கேட்டா சனாதன தர்மமா? நீங்க தான் அதர்மிகளாச்சீங்களா? தர்மத்து பகுதியிலே இல்லாதவங்களாச்ச? நீங்க எதுக்கு தர்மத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல உங்க வீட்டுல ஜனாதன தர்மத்தை ஒழிங்க. அப்புறம் வந்து திரு உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர், விளையாட்டு அமைச்சரா இருக்காரு அவரு. ஏதோ பேசுறேங்க, அவங்க அப்பா ஆட்சி இருக்குங்கிற தைரியத்துல பேசுறாரு. அவன் நாடு ஃபுல்லா கிளம்பிட்டான். இதை எதிர்கொள்றதுக்கு அவருக்கு சரியாயிடும். ஏற்கனவே பாவம் நம்ம செந்தில் பாலாஜி அப்படிதான் பிரச்சனையில மாட்டி விட்டாங்க. பழிகடா ஆக்கப்பட்டிருக்காரு செந்தில் பாலாஜி. அவரை போய் இறக்கி விட்டு அவர் ஏதோ கிரீட வைக்கிறதா நினைச்சு அங்க போய் காஞ்ச மாடு மாதிரி பூந்துட்டு இருக்க அவர், அவர் தம்பி எங்க போனார்னே தெரியல. பாவம், நம்மோடு இருந்தவர், அம்மாவின் இயக்கத்தில் இருந்தவர், நம்மோடு பயணித்தவர், வருத்தமாக இருக்கிறது என்றா திமுகவை நம்பி சிட்டி பாபுல இருந்து நீங்க எல்லா பாபும் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறது தெரியும் நம்மளுக்கு. சிட்டி பாபு அடுத்தது சேகர் பாபா பாவம். திமுக எமர்ஜென்சியை கொண்டு வந்துச்சு, முட்டிக்கு முட்டி திமுக எல்லாரையும் தட்டி உள்ளார போட்டாங்க. அடுத்த ஒரு வருஷத்துல நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தரும். இதுதான் இவர்கள் வீரர்களா? உதயநிதி ஸ்டாலின் பேசுறாங்க, நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, எங்களுக்கு தெரியாதா யார் கால பார்த்து பிடிக்கிறதுன்னு இருக்கிறவங்க நீங்க. 99 பிஜேபியில அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா இருக்கிற திரு கருணாநிதி, பரதேசிகள் பண்டாரங்கள் பிஜேபி சொன்னாரா இல்லையா? அம்மா அவங்க கூட கூட்டணி வச்சாங்களாம் 98. அதனால பரதேசி பண்டாரங்களோட எல்லாம் நாங்க, ஆண்டி மடங்களோட எல்லாம் நாங்க கூட்டி வைக்க மாட்டேன். 99 பார்த்தா அம்மா ஆட்சிக்கு வைக்க போறப்ப ஓடிபி சப்போர்ட் பண்ணிக்கிட்டாரு. 5 அந்த கூட்டணியில இருந்து நல்ல போர்ட்போலியோ எல்லாம் வாங்கிட்டு நல்லா அவங்கள வளப்படுத்திக்கிட்டு, தமிழ்நாட்டு மக்கள் அல்ல அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் வளப்படுத்திக்கிட்டு, அதுல இருந்து இந்த டவுன் பஸ்ல இறங்கி அடுத்த பஸ்ல ஏறுவோம் பாருங்க போறப்ப. இந்த ட்ரெயின்ல மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெயின்ல இந்த பிளாட்ஃபார்ம்ல இறங்கி அடுத்த ட்ரெயின்ல ஏற மாதிரி காங்கிரஸ் கூட்டணி ஏறிட்டாங்க. இந்திரா சோனியா காந்தி அம்மாவை ஏமாத்தி அங்க போய் 10 ஆட்சியில் இருந்துட்டு அவங்களுக்கு பரிசு கொடுக்கற மாதிரி 2014 காங்கிரஸை கூட்டத்தில இருந்து கழட்டி விட்டு காங்கிரஸ் ரோட்ல நின்றுச்சு. அவங்களுக்கு இன்னும் புத்தி வரல. 2 கம்யூனிஸ்ட பத்தி தான் தெரியும் அவங்களுக்கு. ஏதாவது 2 எம்எல்ஏ ஒரு MP கிடைச்சா போதுன்ட்டு அந்த அளவுக்கு அவங்க செட்டில் ஆயிட்டாங்க எல்லாம். இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு சேப்புக்கொடி செங்கொடி தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு பிரச்சனை பண்ணலையா, போராட்டம் பண்ணலையா? காணுமே அவங்கள பொறுத்தவரைக்கும் தண்ணீர் நல்லா வருதுன்னு நினைக்கிறேன், அவங்க வீட்டு வயலுக்கெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் நீ டாஸ்மாக் தண்ணி தான், டாஸ்மாக எப்படியெல்லாம் விற்கலான்னு எவ்வளவு சயின்டிபிக்கா ஒர்க் பண்றாங்க. இப்ப நம்ம அமைச்சர் முத்துசாமி வந்து புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாரு. தலைவர் காலத்தில் அமைச்சரா இருந்தவர், அம்மா காலத்தில் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தவர். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, அவரு போய் ஏதோ 90 ML பேக்க பத்தி பேசிட்டு இருக்காரு. இதுல காலம்பரம் குடிக்கிறவங்கள சொல்லினா சொல்லாத, அடிக்க துப்பாக்கி அடிச்சு சுட்டுவாரு போல இருக்காரு. திமுக போய் அவர் அப்படி ஆகி போயிட்டாரு இந்த வயசுல. அதாவது எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும், க
கல்லா கட்டணும், அடுத்து செந்தில் பாலாஜி மாதிரி தான் போகணும், இதான் நிலைமை. உண்மைதான், தீபாவளிக்கு கூட வாழ்த்து சொல்ல மாட்டாரு, ஆனா மலையாளத்துல எல்லாம் எழுதி வச்சுட்டு படிக்கிறார். அதாவது இங்க வந்து இவங்க சனாதனம்னு பேசுறத இவங்க இந்த பிராமணர்களை எதிர்க்கிறாங்களாம், மற்ற எல்லாரையும் நம்மள எல்லாம் ஒன்னாக்குறதுக்கு. ஆனா நரகாசுரன் அழைச்சதுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டார், விநாயகர் சப்தத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். ஆனா அவங்க வீட்டு அம்மா எல்லாம் எல்லாம் கோயிலுக்கும் போவாங்க, அங்க பிரதஞ்சனம் செய்வாங்க, திருப்பதியில போய் லட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா ஓணம் பண்டிகை என்னன்னு தெரியும் உங்களுக்கு, மகாபலி சக்கரவர்த்தி ஆணவம் பிடிச்சு கிடந்ததுனால அவனை வாமன அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு அவரை வீழ்த்தினதா கதை. வாமன அவதாரமே 10 அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு, அதுல வாமனருங்கிறது பிராமண அவதாரம். ஆக அவர்கள் இன்டைரக்டா பிராமணர், நாங்கள் சப்போர்ட் பண்ற. எப்படி அவங்க தாத்தாவை சொல்லுவாங்கல்ல, வெளில வரப்ப கிருஷ்ண கோயில் அப்படி துண்ட கீழே போட்டு எடுத்து கும்பிட்டு போற மாதிரி, பக்திய கூட இவர்கள் அரசியலுக்காக நான் சாமி கும்பிட ராஜகோபாலன் சாமிய இங்க நின்று கும்பிடுவேன். இதாவது எங்க அம்மா தடுப்பாங்களா, இல்ல பெரியார் தான் நம்மள வந்து தடுக்க முடியுமா? பெரியார் சுயமா சிந்தனையின் செய்யணும் தான் சொல்லியிருக்கார். அவர் சமூக நீதிக்காக போராடி இருக்கார், ஆண் பெண் சமம் என்று. அவர் வந்து அப்ப இருந்த ஆதிக்கத்தை அளிக்கிறதுக்காக கடவுளுக்கு எதிராக பேசினார். அவருடைய கடவுள் மறுப்பை தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவரது அனைத்து கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். பெரியார் வந்து நீ சாமி கூடாதுன்னு சொல்ல போறாரா, இல்ல பேரறிஞர் அண்ணா ஒன்றே குலம் முருகனே தேவன் சொன்னாரே அவர் நம்மளை தடுக்க போறாரா, இல்ல இதய தேவன் புரட்சி தலைவர் MGR வந்து யாரும் சாமி கூடாதுன்னு சொன்னார நம்மள, நமது அம்மா வந்து சொன்னாங்களா, இல்ல நம்ம நம்ம பெத்த தாய் சொல்லுவாங்களா? உதயநிதியால முதல்ல அவங்க அம்மாவிட்டேந்து சனாதனத்தை ஒழிக்க சொல்லுங்க, அவங்க வீட்டில் இருக்கிற டெங்கு எல்லாம் ஒழிக்க சொல்லுங்க, அப்புறம் வந்து நாட்டில் அறிவுரை சொல்லலாம். ஊருக்கு தான் அறிவுரை, வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்காங்க தெரியுமில்ல. ஆமா, அவங்க தான் நம்மளை விட புரோகிதர்களை அர்ச்சகர்களை ரொம்ப வீட்டில் கூப்பிட்டு காலில் உழுந்து சாஷ்டாங்கமா உழுந்து கிடப்பாங்க, அதான் உண்மை. அதனாலதான் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ற தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் ஏன் தீபாவளி பண்டிகை சொல்ல மாட்டார்? இங்க வந்து அவர் வீரமணி அவர்களுடைய கருப்பு சட்டைக்காரர், அவரு இவர் கருப்பு சட்டை போட்டுவாரு, அவங்க வீட்டுல எல்லாம் காவி சட்டை போட்டுட்டு கோயில் கோயிலா உத்தராஜம் போட்டு சுத்துவாங்க. என்ன டபுள் ஆட்டம், ரெட்டை வேடம், இதை விட வேற ரெட்டை வேடம் என்ன வண்டி கிடைக்கு? இது ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி அதுக்கு ஆதரவு வேலை மனம் கட்டவங்க இருக்காங்க. சனாதனம் ஒண்ணு இருக்கானே தெரியாத, அதை ஒழிப்பு மாநாடா, அது இவங்களோட ஏற்பாடா தான் இருக்கும். அதுல முற்போக்கு எழுத்தாளர்கள்ங்கிற பேர்ல யாருக்காவது சனாதனம் என்னன்னு தெரியுமா நம்மளுக்கு? நம்ம எல்லாம் சாமி கும்பிடுறவங்க தான், இந்துக்கள் தான். நம்மளுக்கு சனாதன தர்மம் எப்பயோ சனாதன தர்மம்னா என்னன்னா, இவருக்கு பேசிக்கிட்டே இருக்காங்களா இவங்க அண்ணன் திருமாவளம் எல்லாம் பேசுறாங்க. நான் அதை எடுத்து ஒரு புக்ல பாக்குற, சனாதன தர்மா மீன்ஸ் இட் இஸ் எட்டர்னல் பக்தி அண்ட் இட் இஸ் எட்டர்னல் ரிலிஜன் ஃபார்ம்டு பை வேதாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதங்கள்ல இருந்தும் இருக்கிற இதை தான் சொல்றாரு, மதங்கள் அழியாத மதங்கள் சொல்றாங்க. இந்து மதத்தை அதுக்கு அந்த அந்த அழிவும் இல்லை, அதுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லைன்னு சொல்லுவாங்களே அதை சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் இந்துக்கள் விரோதியா, பிராமணர்களுக்கு விரோதியா, இல்ல மனிதர்களுக்கு விரோதியான்னு தெரியல. ஏன்னா சனாதன தர்மங்கிறது இந்துக்களுக்கும் இருக்கு, முஸ்லீம்களுக்கும் இருக்கு, கிறிஸ்டியன்களுக்கும் இருக்கு, தர்மம் தானே. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு நீதி நேரம். ராஜாக்கள் காலத்துல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சதெல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு அதுல உள்ள இன்றைக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததெல்லாம் எதாவது ஃபாலோ பண்ணுவோமா? இன்னைக்கெல்லாம் வந்து யாராவது தீண்டாமையை சொல்ல முடியுமா? கோயிலுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு யாராவது பார்த்து சொல்ல முடியுமா? என்ன இல்லைங்கிற சொல்ல முடியுமா? இல்லைங்க, யாரையும் சொல்ல முடியாது. அது மாதிரி தீண்டாமை கிடையாது இன்றைக்கு, எல்லாரும் சகோதரர்கள். பெண்களை யாராவது ஒதுக்க முடியும்? இங்க பாருங்க எவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்க. ஏமா உங்களை எல்லாம் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இந்த படிச்சுட்டு வக்கீல் தான் இங்க இருக்காங்க. இதெல்லாம் எந்த ராஜா காலத்துல இருந்த ஒரு விஷயம் அது. அத போய் இன்னைக்கு அழிந்து போன விஷயங்களை எடுத்துக்கிட்டு நோண்டிட்டு இருக்காங்க அவங்க.
இல்லாத விஷயங்களை அதை எடுத்து பேசி என்ன காரணம்னா அந்த விவசாயிகள் பிரச்சனையை திசை திருப்புவேன்.